வணக்கம் நண்பா இன்றைய வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் வித்யாலய கலை அறிவியல் கல்லூரியில் வந்திருக்க தன்னாட்சி கல்லூரியில் அரசு வேலையை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் தன்னாட்சி கல்லூரி சுயநிதி கல்லூரின்னு சொல்லுவாங்க எந்த இடம்னு பார்த்திங்கன்னா பெரிய நாயகப்பாளையம் எஸ்ஆர் கேவி நகர் கோவை இதில் வந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு கீழ்காலம் அரசு உதவி பெறும் பணியிடங்களை நிரப்ப தகுதியுள்ளவர்களிடம் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்படுகின்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி இதை விண்ணப்ப விண்ணப்பி விண்ணப்பிக்கலாம் என்னென்ன பதவி யார் யார் எல்லாம் என்ன கே கேட்டகிரி கல்வி தகுதி எல்லாமே இப்போ பார்க்கலாம் இளநிலை உதவியாளர் மூன்று நபர்கள் எடுக்கிறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தாலே போதும் ஜிடியில் ஒன்று எஸ்சியில் ஒன்று அப்புறம் எம்பிசி டிஎன்சியில் ஒன்று எடுத்துறாங்க ஸோ தட்டச்சர் இரண்டு நபர்கள் எடுக்கிறாங்க பத்தாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அடிஷ்னலாக டைப்பிங் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் ஏதாவது ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மே இது அப்பர் படிச்சிருக்கணும் லோயர் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இரண்டு நபர்கள் ஆய்வக உதவியாளர் ஐந்து பேர் எடுக்கிறாங்க ஐந்து பேர் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் பிசியில் ஒன்று ஜிடியில் ஒன்று எம்பிசியில் ஒன்று அந்த மாதிரி கேட்டகிரியில் ஒவ்வொன்றாக இருக்காங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் ஸோ பண்டக காப்பாளர் ஒன்று பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஜிடியில் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதிவகை எழுத்தர்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் எடுக்கிறாங்க இவர்கள் வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் செய்திருந்தாலே போதும் இவருக்கு என்னென்ன கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜிடியில் ஒன்று எஸ்சியில் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு நபர்கள் எடுக்கிறாங்க ஸோ உடனே இது எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் இது எல்லாமே தன்னாட்சி சுயநிதி கல்லூரியில் அரசு நியமனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அரசு விதிகளின் படி தான் இவங்க எடுக்கிறாங்க அடுத்து நூலக உதவியாளர் ஒரு நபர் எடுக்கிறாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் ஓகேங்களா ஜிடியில் ஒன்று அடுத்து அலுவலக உதவியாளர் இரண்டு நபர்கள் எடுக்கிறாங்க இரண்டு நபர்களும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ ஜிடியில் ஒன்று ப்ளஸ் எஸ்சியில் ஒன்று ஸோ இவங்களுக்கெல்லாம் வயது வரம்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு படி தான் இந்த வயது வரம்பு செட் பண்ணுறாங்க அரசோட விதி வரைவு என்னென்னா அந்த நாற்பது வயதுக்குள்ளாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மினிமம் நாற்பது வயதுக்குள்ளாமல் நீங்கள் இருக்க வேண்டும் விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு அறிவு தினத்திலேருந்து பத்து நாட்களுக்குள்ளார நீங்கள் மின் பதிவஞ்சல் ஓகேங்களா போஸ்டலில் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அந்த அட்ரஸ்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கலை அறிவியல் கல்லூரி பெரிய நாயக்கம்பாளையம் எஸ்ஆர் கேவி அஞ்சல் கோவை இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய பயோடேட்டா ஃபார்மாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வித்தகுதி தகுதி அந்த சான்றிதழ் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸு உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டியை கூட ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய பயோடேட்டாவை ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டான உரிய நேரத்தில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பணியிடங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த சேலரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பா தேங்க்யூ